பலத்தை கைதட்டு ஏன்னா அடுத்த மாநாட்டுக்கு இவர்தான் ஏற்பாடு பண்ணனா. பழைய நூல்களுக்கெல்லாம் உரை எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்று நர்மதா பதிப்பத்தில் இருக்கிற ஜாதக அலங்காரத்துக்கு அம்மையார்களும் உரை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று பிரிஸ்டி யூனிவர்சிட்டியிலே பிஹெச்டி செய்கின்ற மாணவர்களுக்கு அவர் நெறியாளராக கைடுன்னு சொல்லுவோம்ல நெறியாளராக இருந்து கொண்டு தனது பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சாரி கற்பகம் கற்பகம் யூனிவர்சிட்டியில் சாரி பிரிஸ்டன் சொல்லிவிட்டு கற்பகம் யூனிவர்சிட்டியில் அவர் நெறியாளராக இருந்து ஒரு ஐந்து ஆறு மாணவர்களுக்கு பிஹெச்டியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது எஸ்ஆர்எம் கூட ஒரு அது மாதிரி ஒரு முறை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அதில் மூன்று பேர் ஆய்வாளர் இருப்பதாக அம்மையாரை சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அடுத்தது ஒரு அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளையை செவனே சீர்படுத்தி செல்வதற்காக பல நண்பர்களையும் உறுப்பினர்களையும் சேகரித்துக் கொண்டு அதை செவன் நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மலையா யூனிவர்சிட்டியிலே அதை இணைத்துக் கொண்டு அந்த மாநாட்டை வெகு சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அந்த ஃபர்ஸ்ட் மார்ச் 2015 அதை அவர் செய்வதற்கு பெரிதும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மாநாட்டில் உறுப்பினராகி அந்த கட்டுரைகளும் வழிகாட்டு நெருதலுக்கு உண்டான ஒரு உதவிகளும் அவர்கள் செய்வர்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதை அவர்களே அவர் பேசும்போது இயல்பாக சொல்லுவார். அந்த இந்த தன் பணியிலிருந்து விடைபெற்றால் கூட இந்த ஜோதி உலகுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய பெருந்தன்மையை பாராட்டி அவர்களை பேச அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஜோதிட ஆசான் தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் அவையில் உள்ள ஜோதிட சான்றோர்களுக்கும் வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த அரிய நல் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ஜோதிட ஆசான் தேவராஜ் அவர்களுக்கு என் நன்றியையும் இந்த வணக்கத்துடன் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கரும்பு திங்க கூலி என்று சொல்லுவார்கள். அவரை சந்தித்தது முதல் நான் அந்த ஒரு பயனைத்தான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு இவருடைய அறிமுகத்தை நான் எவ்வளவு தூரம் நினைத்து நினைத்து மகிழ முடியுமோ அந்த அளவிற்கு அவரது நட்பு குறுகிய கால நட்பு மிக நீண்ட ஒரு நெடிய நட்பு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உணர்வை என்னுள் தோற்றுவித்தது. இதற்கும் நான் ஒரே ஒரு நாள் நாம் இந்த மாநாட்டை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். நான் உண்மையிலேயே ஒரு தமிழ் பேராசிரியர். முப்பது ஆண்டு காலமாக என்னுடைய துறையில் நான் உண்மையிலேயே பல அரிய பணிகளை செய்திருக்கின்றேன். ஆனாலும் எனக்குள் எப்போதுமே ஜோதிடத்தின் மீது ஒரு சின்ன ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் பல உண்டு. சுருங்க சொன்னால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது மற்ற துறைகளை காட்டிலும் ஜோதிட துறை அனைவருக்கும் பயனுடைய துறையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்ற அளவில் என்னுள் உள்ள அசையாத ஒரு நம்பிக்கைதான். காலம் கடத்தி விட்டோம், இனிமேலும் நாம் தாமதிக்க கூடாது என்று இந்த ஜோதிடத்திற்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்களை அனைவரையும் அவர்களது திறமை வெளிப்படும் வண்ணம் இன்னும் பல பணிகளை செய்யும் விதமாக பல வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் கல்வித்துறையில் இருப்பதால் எளிதாக வாய்ப்புகளை பெற முடியும் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு உண்டு. ஏனென்றால் நான் கல்வித்துறையில் பணியாற்றிய அனுபவம். அதற்கு உதாரணம் நமது தேவராஜ் ஐயாவை கூற வேண்டும். அவரை பார்ப்பதற்கு முன்னால் நான் நமது ஜோதிட ஆசான் சுதாகர் அவர்களைத்தான், ஏனென்றால் நான் அவரை பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் வெளியூரில் இருந்தார். அதனால் தேவராஜ் ஐயாவை பார்ப்பதற்கு பதிலாக சுதாகர் அவர்களை பார்த்தேன். ஆனால் என்னுடைய திட்டம் ஒரே நாள் தான் ஜோதிடர்களை பார்க்க ஒதுக்க வேண்டும். சார ஜோதிடத்தின் செயலாளர் சார ஜோதிடத்துக்கே தலைவர் பாருங்க. நான் வந்து காலம் இந்த பணியை நான் கையில் எடுத்துக்கொண்டு காலம் குறைவாக இருப்பதனால் எதையுமே வரும் வரை என்ன பேசுவோம் என்ற சிந்தனை இல்லாமல் என் மனதில் என் சிந்தனை தான் இருக்கும். இங்கு அமர்ந்து கொண்டு கூட அவர் பெயரை மனதில் நினைத்தேன்.
இந்த சார ஜோதிடத்தின் தலைவர் சுதர்சன் அவர்களை தான் நான் முதல் முதலில் சந்தித்தேன். அவர்களுடைய சந்திப்பு மிகவும் இனிமையான ஒரு சந்திப்பு. அவர்கள் பேசியது என் மனதை மிகவும் கவர்ந்தது. அந்த ஒரு அருமையான சந்திப்பு தான் ஓ இந்த மாநாட்டை நாம் மிக சிறப்பாக நடத்த முடியும். பண்பாளர்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் வெளியே நீங்கள் விசாரித்து பாருங்கள், நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு குப்பையை கூட தொட முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஒற்றுமையும் ஒற்றுமை குறைவு எங்கும் இருக்கலாம். ஆனால் மிகைப்படுத்தி பலர் என்னை அச்சுறுத்தினார்கள், நீங்கள் இங்கிருந்து இதிலிருந்து நீங்கள் விலகி விடுவது நல்லது, நீங்கள் கல்வித்துறையில் உள்ளவர்கள், இந்த ஜோதிடர்களிடம் வந்து நீங்கள் எதையுமே செய்ய முடியாது, சாதிக்கவும் முடியாது, நீங்கள் வீணாக கஷ்டப்பட்டு போவீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் அணுகிய அளவில் அனைவருமே என்னிடம் அன்புடனும் பாசமுடனும் நீங்கள் ஒரு பொது நிலையில் இந்த ஜோதிடத்தை கையில் எடுத்திருக்கின்றீர்கள், இந்த கருத்தரங்கு மட்டுமல்ல, இந்த மாநாடு மட்டுமல்ல, இறுதி வரை உங்களுடன் நாங்கள் துணை நிற்போம், ஏனென்றால் இது இந்த ஜோதிடம் வளரும் பொழுது நாங்களும் வளர்வோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டு சொல்லும் போது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மனதளவில் எல்லோரும் உயர்ந்தவர்களே என்ற உண்மையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருவராகத்தான் சுதர்சன் ஐயா அவர்களை பார்த்தேன். அப்பொழுது நான் எடுத்த முடிவு கண்டிப்பாக ஜோதிராசான் தேவராஜ் அவர்களை பார்த்தே ஆக வேண்டும். அவரும் ஒரு பண்புள்ள மனிதர் என்பதை சுதர்சன் ஐயா வாயிலாக தெரிந்து கொண்டேன். அதற்காக காலம் கடந்தாலும் கூட அவரை வந்து பார்த்தேன். நான் நினைத்தது வீண் போகவில்லை. அவர்கள் அளித்த ஒத்துழைப்பு முதல் நாளிலேயே அவர்கள் உங்களிடம் செயல்படுத்தும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கரும்பு தின்ன கூலி என்று கூறினேன். பல விஷயங்களை நான் இப்படியெல்லாம் செய்து தருகிறேன் என்று அவர்களாகவே முன்வந்து பல அரிய விஷயங்களை மனம் வந்து தானாகவே செய்வதாக கூறினார்கள். என்னுடைய இயல்பு என்பது ஒருவர் நமக்கு ஒரு மடங்கு செய்தால் நாம் 10 மடங்கு திருப்பி செய்ய வேண்டும், அது எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய மனதில் பதிவு செய்யும் இயல்பு எனக்கு எப்பொழுதுமே உண்டு. காலம் குறுகிய காலத்தில் இவர்கள் எனக்கு செய்திருக்கும் இந்த பெரிய உதவியை தான் காலத்தால் விரைவில் மிக நல்ல முறையில் சிறப்பாக அவர்களுக்கு திருப்பிச் செய்வேன். இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், ஏன் இந்த ஜோதிடத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், இந்த ஜோதிடம் உங்களிடம் இந்த ஜோதிடத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஜோதிடத்தின் மீது உள்ள உங்களுக்குள்ள ஆர்வம், தேவராஜ் ஐயா போன்றவர்கள் மட்டும் 50க்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆய்வில் இறங்குவார்கள், தொடர்ந்து அதில் மேலும் மேலும் கணிதம் செய்து கொண்டே இருக்கலாம், மேலும் மேலும் ஏதாவது இதை இன்னும் சரி செய்யலாம், இன்னும் நுட்பமாக கண்டுபிடிக்கலாம் என்ற ஆர்வத்தில் ஒரு 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த ஜோதிடம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, நாமும் இந்த ஜோதிடத்தை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும். நம்முடைய பணி என்பது அது நம்முடைய தொழிலாக இருந்தாலும் அதற்கும் மேல் நாம் ஒரு பிடி அளவாவது ஜோதிட ஆய்வுக்கு நம்முடைய கவனத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற உந்துதலை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால் ஜோதிடம் 6000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. உலக நாடுகள் அனைத்திலுமே ஜோதிடம் நல்ல முறையில் வளர்ச்சி பெற்று இன்று ஒரு நல்ல நிலையை எட்டி சார ஜோதிடம் என்ற ஒரு நவீன ஜோதிட முறையை தனி மனிதராகிய ஒருவர் தோற்றுவித்து இவ்வளவு ஆண்டுகளாக மாநாடுகளை நடத்தி அதற்கென மலர் வெளியிட்டு இவ்வளவு பெரிய மாணவர்களை எல்லாம் உருவாக்கி பல்துறை சார்ந்த சான்றோர்களை எல்லாம் இந்த ஜோதிட சான்றோர்களாக உருவாக்கிய பெருமை என்பது அரிய செயல் அல்ல, இது ஒரு மிக ஒரு கடினமான செயல். இதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நீங்கள் படித்து முடித்துவிட்டு போவதோடு இருக்கக்கூடாது, தொடர்ந்து அவருக்கு நீங்கள் ஆதரவை நல்கும் போது அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்கும். இது போன்ற பணிகள் சிறக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பல்கலைக்கழகங்கள் ஜோதிடத்தை தொடங்க பெரு விருப்பம் காட்டின. ஆனால் அவர்களுக்குள் ஒரு தடுமாற்றம், இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஜோதிடத்தை கொண்டு வருவதா, பட்டயம் முதல் முனைவர் பட்டம் வரை, இப்பொழுது கற்பகம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் முதல் பட்டயம் முதல் முனைவர் பட்டம் வரை இருக்கின்றது, சாஸ்திராவில் பட்டயம் முதல் எம்ஏ வரை இருக்கின்றது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது. இப்படி இருந்தால் கூட சென்னையில் சில பல்கலைக்கழகங்கள் இந்த ஜோதிடத்தை கொண்டு வர விரும்பின, பெரிய பல்கலைக்கழகங்கள். இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஜோதிடத்தை கொண்டு வந்தால் என்ன சொல்வார்கள் என்ற தயக்கம் அவர்களுக்கு. தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்தார்கள், கொண்டு வரக்கூடாது என மறுத்தார்கள். எனவே ஜோதிடம் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்து இருந்தாலும் அதற்கு சரியான அங்கீகாரம் இல்லை என்பதுதான் பொருள். அப்படி ஒரு அங்கீகாரம் இருந்து இருக்குமானால் 2004 மனிதவள மேம்பாட்டில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஜோதிடத்தை ஒரு துறையாக தொடங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை வழங்கியது, அதற்கான பெரும் தொகையையும் ஒதுக்கியது. ஆனால்
கல்வியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் தொடங்க கூடாது என்று அவர்கள் கூட்டம் போட்டு அதை ஒரு முடிவாக எடுத்தார்கள். எனவே ஜோதிடத்திற்கு வரவேற்பு ஒரு 90 விழுக்காடு இருந்தாலும் சரி 60 விழுக்காடு முழுமையாக இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 60 மேற்பட்டவர்கள் இதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் அதற்கு சரியான அங்கீகாரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் தற்போது நிலைமை மாறி வருகின்றது. காரணம் பாரம்பரிய ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு எப்படித்தான் 100க்கு 100 சரியாக பலன் சொன்னாலும் இன்னும் 100 பலன்கள் சரியில்லாமலும் போகலாம் என்ற ஒரு அச்சம் அரசுக்கு இருப்பதால் இதை அவர்கள் முழுமையாக அங்கீகாரம் கொடுத்து கொண்டு வர மறுக்கின்றார்கள். ஆனால் இவர்களை போன்ற நவீன ஜோதிடத்தை உருவாக்கியவர்கள் ஒரு விதிமுறையை போல் ஃபார்முலா போல கொண்டு வந்திருக்காங்க. இதை நாம் மேலும் மேலும் செம்மைப்படுத்தினால் அரசு அங்கீகாரத்தை நம்மால் எளிமையாக பெற்றுவிட முடியும். தற்போது சில பல்கலைக்கழகங்கள் என்னிடமே விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றன. நாங்கள் ஜோதிடத்துறையை 3 பல்கலைக்கழகங்கள் விருப்பத்துடன் இருக்கின்றன. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சேர்த்தினால் 4 என்றே சொல்லலாம். ஏனால் எஸ்ஆர்எம்மில் நான் நெறியாளராக இருப்பதனால் அதன் பெயரை வெளியே சொல்கின்றேன். மற்ற 3 பெயரை நான் வெளியே சொல்லவில்லை. சென்னையில் மட்டும் 4 பல்கலைக்கழகங்கள் ஜோதிடத்துறையை கொண்டு வருவதற்கு இப்பொழுது முழுமையான மனதுடன் இருக்கின்றன. இந்த நீங்கள் சரியான ஆட்களை காட்டினால் நாங்கள் பல்கலைக்கழகத்தின் நிதி உதவியுடன் 2 மாதத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து விடுவோம் என ஒரு பெரிய பல்கலைக்கழகம் கூறுகின்றது. அப்படியானால் நமக்கு என்ன தெரிகின்றது? இப்படிப்பட்டவர்கள் சென்னையில் ஒரு 3 பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தால் அங்கு கல்வியாளர்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் கல்வியாளர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜோதிட ஆய்வாளர்களும் பயன்பெற முடியும். பல்கலைக்கழகங்கள் யுஜிசி மனிதவள மேம்பாடு போன்ற இடங்களிலிருந்து கருத்தரங்கு பயிலரங்கு ஆய்வு என்று பல நிலைகளில் பணங்களை வாங்க முடியும். எனவே ஜோதிடர்கள் அனைவருமே கல்வியாளர்களாக பட்டயம் பெற்றவர்கள் மட்டுமல்ல பட்டம் பெற்றவர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜோதிட ஆய்வாளர்களுமே ஒரு கல்வியாளர்கள் என்ற அந்தஸ்திற்கு உயரக்கூடிய நிலையை இன்று நாம் முயற்சி செய்தால் பல்கலைக்கழகங்கள் வாயிலாக ஏற்படுத்திவிட முடியும். எனவே இந்த காலம் என்பது சரியான காலமாக இருப்பதால் இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் குறுகிய காலத்தில் இந்த மார்ச் மாதத்தில் இவர்கள் எல்லாம் கூறிய இந்த நான் சொன்னேன் கருமதிங்க கூலி என்று என்னுடைய விளம்பரத்தை நான் வந்த அன்று அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மிக ஒரு முழுமையான பக்கத்தில் இந்த விளம்பரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மலரை வாங்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கே அது ஒரு மகிழ்ச்சியாக தெரியும். ஒரு நாள் வருகையின் போது உடனே உங்கள் விளம்பரத்தை போடுகிறேன் என்று அப்பொழுதே வாங்கி கொண்டார்கள். எனவே நாம் இப்பொழுது நல்ல முறை இந்த இப்பொழுது நான் நடக்கும் மாநாட்டினுடைய நோக்கமே எனக்கு அதுதான். இப்பொழுது பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரதற்கு விருப்பத்துடன் இருக்கின்றன. இப்படி ஒரு மாநாட்டை நாம் நடத்திவிட்டால் அவர்களுக்கு விரைவாக கொண்டு வாருங்கள் என்ற நெருக்கடியை கூட நாம் கொடுக்க முடியும். ஏனென்றால் நாம் அவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அவர்கள் ஜோதிடம் என்று தயங்குவார்களோ, நாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் அவர்களை அணுகிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மாநாடு ஒன்று சிறப்பாக நடந்துவிட்டால் ஆயிரக்கணக்கானவர்கள் ஜோதிட ஆய்வில் இருக்கின்றார்கள். நீங்கள் விரைவாக கொண்டு வாருங்கள் என்று பல பல்கலைக்கழகங்களை நாம் வற்புறுத்த முடியும். இப்பொழுது கற்பகம் பல்கலைக்கழகத்தில் 2 முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 5 விரைவில் ஒரு 3 காலத்தில் முனைவர் பட்டம் பெற்று விடுவார்கள். எனவே இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருப்பதால் இது போன்ற ஒரு கருத்தரங்கை நாம் மிக பிரமாதமாக நல்ல முறையில் நடத்தி காட்டிவிட்டால் பல நல்ல பலன்களை இந்த ஜோதிட உலகத்தில் பணி செய்பவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதனால்தான் அவர் சொன்னதை மீண்டும் சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த மேடையில் நீங்கள் பேச வாருங்கள் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் என்னுடைய செய்தியை கூறுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் அவர் சொன்ன அதே செய்தியை மீண்டும் கூறி இந்த வாய்ப்பை நான் இதோடு முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த மாநாடு என்பது வானியல் மற்றும் ஜோதிடவியல் மாநாடு. இதிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாங்க, வானியலை நான் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய கல்வியாளர்களையும் உடன் இழுக்க வேண்டும் என்பதற்காக வானியல் என்று போட்டேன். நான் முயற்சி செய்தால் 1000 தமிழ் படித்தவர்களை இதில் கட்டுரை வழங்க வைக்க முடியும். ஆனால் எனக்கு காலம் குறைவாக இருப்பதனால் அந்த முயற்சியிலெல்லாம் நான் இறங்கவில்லை. இருந்தாலும் தமிழ்துறை சார்ந்தவர்கள் ஒரு 50 பேராவது கட்டுரை கொடுப்பார்கள். அந்த அளவில் இந்த மாநாடு என்பது ஒரு 4 திட்டங்களை கொண்டதாக அமைகின்றது. பொதுவாக ஜோதிடத்தில் மாநாடு கருத்தரங்கு நடத்தினால் மலர் வெளியிடுவார்கள். நாம் ஒரு வித்தியாசமாக செய்து காட்டினால் நாளை பல்கலைக்கழகங்கள் யுஜிசியினுடைய பணத்தை பெற்று பயிலரங்குகளையும் கருத்தரங்குகளையும் நடத்த முன் வர வேண்டும் என்பதற்காக
எங்களுடைய துறைகளில் கல்வி துறைகளில் நாங்கள் எப்படி இந்த கருத்தரங்குகளை மாநாடுகளை நடத்துகின்றோமோ அதே முறையில் இதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து கட்டுரையாளர்கள் அனுப்பிய கட்டுரைகள் அனைத்தையும் 4-5 தொகுதிகளாக அந்த கருத்தரங்க நாளன்றே நூலாக வெளியிட இருக்கின்றோம் அந்த வகையில் சார ஜோதிடம் என்பது ஒரு தனி தொகுதியாக வருவதற்கு ஐயா அவர்கள் உங்களை நம்பி முயற்சியில் இறங்குவார் கண்டிப்பாக செய்து தருவார் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் ஏனென்றால் சார ஜோதிடத்திற்கு அவரது உழைப்பு என்பது ஒரு அருமையான கடுமையான உழைப்பு அந்த உழைப்பு வீண் போகாது என்ற நம்பிக்கையில் நீங்கள் அனைவரும் அவருக்கு கட்டுரை கொடுப்பீர்கள் சார ஜோதிடம் என்பது ஒரு தனி மனிதனின் ஜோதிடம் என்ற அளவில் அது அனைத்துலக ஜோதிடவியல் ஆய்வு மாநாடு தொகுதி 2-3 என்ற பெயரில் தனி தொகுதியாக வெளிவரும் அந்த நம்பிக்கை எனக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் இருக்கின்றது என்று கூறி நீங்கள் அனைவரும் ஐயா அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி விடாமல் மிகவும் ஒத்துழைப்பை நல்கி கட்டுரை வழங்க வேண்டுமாய் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து இந்த கட்டுரை தொகுதிகள் 5-6 தொகுதிகள் வரும் இது இல்லாமல் ஒரு ஜோதிட சிறப்பு மலர் வெளிவர இருக்கின்றது இந்த சிறப்பு மலர் என்பது அதில் ஆய்வாகத்தான் கட்டுரை இருக்க வேண்டும் என்பதில்லை ஜோதிடம் தொடர்பான எந்த ஒரு சிறப்பு செய்திகளையுமே நீங்கள் எழுதலாம் அதில் எழுதுவதற்கும் ஒரு 2 பக்கங்களுக்கு அதில் எழுதலாம் அதற்கும் கட்டணம் உண்டு ஜோதிடத்திற்கும் அந்த கட்டணங்கள் எல்லாம் இவர்கள் கூறுவார்கள் ஏனென்றால் எங்களுக்கு கட்டணம் வாங்கியோ நன்கொடை வாங்கியோ பழக்கம் இல்லை ஜோதிடத்திற்கு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் முதல் முறை செலவு செய்து முதல் முறை வாங்குவோம் செலவு